சாமியுடைய சரித்திரம் மலையனூர் அங்காளா பரமேஸ்வரர் இருக்கிறது, அது ஒரு பாகமாக விளங்கக்கூடிய வீரபுத்திர சாமியுடைய சரித்திரத்தை நேற்றிரவு ஒரு இரவு நடத்தி விட்டோம், நடத்தி முடிஞ்சாகிவிட்டது. இந்த இரவு நடத்தக்கூடியது தட்சகன் யாகம், தட்சகன் யாகம் வீரபுத்திரசாமி பிறப்பு நடத்த போகிறது. இது சொற்குற்றம், மேலக்குற்றம், மேலக்குற்றம், சங்கின குற்றம், எத்தனை குற்றங்கள் தன்னுடைய பிள்ளைகள் இல்லறமான கிரகத்தில் ஒரு தவறு செய்து விட்டால் எப்படி மன்னிக்கின்றீர்களோ அத்தனை போல எங்களையும் மன்னித்து அருள்பாலிக்க வேண்டும் என்று மனைவி கேட்கின்றேன். கையிலே கோயில கர்ப்பராக வணக்கம் வணக்கம்
சுகமாக வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் சுகமாக வாழ வேண்டும். சபைய பாத்தியா பாண்டியா, எப்பேற்பட்ட சபை லட்சுமி இலக்கம் பாண்டிய சபையில் பூவுலகை தாவி இழந்து அமெரிக்கா இணைக்கு நூல் வேண்டும் தேடி வேணும். நானும் மனைவி காவிகா தேவி தில்லையில நாட்டியம் புரியக்கூடிய நேரத்தில் யாரு தாவி அடிச்சது யாரு மதராட்சது தெரியாது. நம்ம விக்கணும்னா மதுரை அடிச்சாரு, இருவரும் நாங்கள் தில்லையில நாட்டியம் புரியக்கூடிய நேரத்தில் விடுதலை தலைமத்தை வச்சாங்க. இருவரும் நாங்கள் தில்லையில நாட்டியம் புரியக்கூடிய எனக்காக நந்தி தேவன் மனைவி வாசித்தார். எனது மனைவி காளிகா தேவிக்கு எங்க மச்சா இருக்கிற எம்பெருமான் நாராயணன் மனைவி வாசித்தார். இருவரும் சமமாக ஆடக்கூடிய நேரத்தில் தோக்கிற மாதிரி தெரிந்தது அந்த எம்பெருமானுக்கு. தோன்ற மாதிரி ஒழுகுது சிவபெருமான் தோற்றிவிட்டால் அபிமானம் வந்து விடுவார் என்று அந்த எம்பெருமான் நாராயணன் விருதுகள் அடித்துக் கொண்டு ஒரு காலத்துக்கு இப்படி ஜாட காண்பித்தார். சொல்லக்கூடாது தங்கச்சி காளிகா பரமேஸ்வரிக்காக அவருக்கு கூட அடிக்கிறார். இவருக்கு தான் நந்தி தேவ அடிக்கிறார். அப்ப நான் பார்த்தேன் மச்சான் காலத்துக்கு உடனே காலத்துக்கு அதனால நான் நச்சரிவு தோழாதிக்கு காலால் எடுத்து நாவால் நக்கி இருந்தேன். அந்த ஆட்டத்துல காளிகா தேவி தோற்று விட்டது. அந்த மேடையை விட்டு கீழே இறங்குவது நின்று விட்டது. அதனாலதான் இப்ப நம்ம தெருவில் ஆடக்கூடிய காரணம் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் நாடிகள் ஐயா நீங்கள் இருவரும் சமமாக ஆடிக்கொண்டிருந்தீர்கள். தோக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிந்தது. ஒரு சனத்தில் அந்த அம்மா தோத்துட்டாங்க, நீ ஜெயிச்சிட்ட, ரகசியம் எங்களுக்கு தெரிய வேண்டும். அனைவரும் ஒன்று ஒளி என்ன கேட்டார்கள். எனக்கு தெரியாதுப்பா, இந்த ரகசியம் தெரிய வேண்டுமானால் மயிலாப்பூர் சென்று, சென்னை மயிலாப்பூர் சென்று திருவள்ளூர் அங்கு இருக்கின்றார், திருவள்ளூர் இருக்கின்றார், அவரை பார்த்து கேட்டால் அந்த ரகசியத்தை சொல்லிவிடுவார். அப்படி சொன்னவுடன் அனைவரும் ஒன்று கூடி மயிலாப்பூர் சென்று திருவள்ளுவரை பார்த்து கேட்கின்றார்கள். எதற்காக உன்னை தேடி வந்தோம் என்று சொன்னால் சிவபெருமான காளிகாதேவி கிள்ளியிலே நாட்டியம் புரிந்தார்கள். சமமா நாட்டியம் புரியக்கூடிய நேரத்தில் சிவபெருமான் தோக்கிற மாதிரி சிவபெருமான் தோக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிந்தது. ஆனா ஒரு சனத்தில் அந்த அம்மா தோத்துட்டாங்க, சிவபெருமான் ஜெயித்து விட்டார். ரகசியம் எங்களுக்கு தெரிய வேண்டும், அதை கேட்பதற்காகத்தான் வந்தோம் என்று சொன்னார்கள். அப்பதான் சொல்ற திருவள்ளுவர் என்னன்னு புவியரனும் புரந்தரனும் பூ உலகை தாவி இழந்தவர்கள் இருக்க நாவில் இணைக்கு நூல் நிறுவனம் ஏழை அறிவியலோ பிஞ்சகன் தன் கூத்து. புவியரன் சொன்னா அயலாக பிரம்மதேவன், புரந்தரன் சொன்னா நான் பூ உலகை தாவி இழந்தோன் ஆராய கண்ணன். மும்மூர்த்தி தேவர்கள் அங்கதான் இருந்தாங்க. ஆனா இந்த ஏழையை தேடி வந்திருக்கின்றீர்களே, நாவில் இணைக்கு நூல் நிறுவனம் ஏழை அறிவியலோ பிஞ்சகன் திருவள்ளுவருக்கு திறந்தோம் என்ன சொன்னால் கறி நெய்யக்கூடிய வேலை ஒரு நூலானது அறிந்துவிட்டால் எங்க போவோம் கையே போவோம்?
இப்படி போடுதா இப்படி வைப்போம். நீ கூட ரூபாய் நோட்டு எண்ணி பாரு, எம்மா தண்ணி இருந்தாலும் அங்க போவாது. ரூபாய் நோட்டு போகுதுங்க போடியா. 4 மணி தான் போகணும். பக்கத்துல ஒரு வட்ட கிணத்துல தண்ணி வைத்து விட்டு தை நெய்யக்கூடிய பக்கத்துல ஒரு வட்ட கிணத்துல தண்ணி வைத்து விட்டு தை நெய்யத்தில் 400 நாட்டி புரிவதற்கு சமமா வந்திருக்கக்கூடிய அருமை தாய் தந்தவர்களுக்கும் வீரபுத்திர சாமி பாதத்திற்கும் உங்கள் இருவர் பாதத்திற்கும் ஒரு கோடி தெரியும் விரியாதோ, காட்டு விரியாதோ, காட்டு விரியாதோ, தாராய போட்டு நீ விருந்தோ, மூலகாச்ச
விருதம் விருதம் கிளாசி விருதம் சைடிசி விருதம் தண்ணி விருதம் இந்த பாட்டுக்கு 35 முதல்வாயுடைய காவல் உரிய விடுபடியா நந்தீஸ்வரன் அழைக்க நந்தீஸ்வரன் தமிழ்நாடு வருகிறார்.